இன்று முதல் நாளாந்து இரவு பத்து மணி தொடக்கம் அதிகாலை நான்கு மணி வரை நாடு முழுவதும் தனிமைப்படுத்தல் ஊரடங்குச் சட்டம் அமலாக்கப்பட இருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரியப்படுத்தியிருக்கிறார் அதுடன் அத்தியாவசிய சேவைகளுக்கு இந்த தீர்மானம் தாக்கம் செலுத்தாது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதே நேரம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற சில வழிகாட்டல்களை சட்டமாக்கும் வர்த்தமான அறிவித்தலும் இன்று வெளியிடப்பட இருக்கிறது இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வரையில் பொதுமக்கள் ஒன்று கூடும் எந்தவொரு நிகழ்வுக்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி மேலும் தெரிவித்திருக்கின்றார் அதுடன் நாளை நள்ளிரவு முதல் மறு அறிவித்தல் வரை வீடுகளிலும் மண்டபங்களிலும் திருமண நிகழ்வுகளை நடத்த அனுமதி இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்ட உணவகங்களில் ஒரு சந்தர்ப்பத்தில் அதன் கொள்ளளவில் ஐம்பது சதவீதத்தை விடவும் அதிகரிக்காத எண்ணிக்கையிலானோருக்கு ஒன்று கூட முடியும் எவ்வாறாக இருப்பினும் பொது இடங்களில் நடமாடுவதை இயன்றளவு தவிர்க்குமாறு அரசாங்கம் பொதுமக்களை கோருவதாகவும் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார் இதனிடையே இலங்கையில் இரவு நேரங்களில் களியாட்ட நிகழ்வுகளை நடத்துவதன் காரணமாகவே இரவில் மாத்திரம் ஊரடங்கை அமல்படுத்த தீர்மானித்திருப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது நாடுதாவிய ரீதியில் இன்று திங்கட்கிழமை முதல் தினமும் இரவு பத்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரையில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட இருக்கிறது இந்த நிலையில் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவார் கெப்ராலும் இவ்வாறு தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிட்டு ええ。